வணக்கம் நேர்களே, நமது மாலை முரசு தொலைக்காட்சியின் முரசு மன்றம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் மற்றும் மக்களவை உறுப்பினர் திரு தொல் திருமாவளவன் வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். விடுதலை சிறுத்தை கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, என்றும் சேராத இரு துருவங்களா? கொள்கை அடிப்படையில் மாறுபட்டு இருக்கிறோம். சமூக நீதியை பேசினாலும் கூட சனாதனத்தில் நம்பிக்கையுள்ள ஒரு கட்சியாக இந்த கட்சி பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது அல்லது பின்வாங்கி இருக்கிறது. தொடக்க காலத்தில் அவர்கள் சமூக நீதியை பேசினார்கள், சமத்துவத்தை பேசினார்கள், ஜனநாயகத்தை பேசினார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்கள் பாரதிய ஜனதா எடுக்கக்கூடிய நிலைப்பாடுகளை ஆதரிக்கக்கூடியவர்களாக மாறியிருக்கிறார்கள். எனவே எங்களுக்கு ஒரு முரண்பட்ட துருவத்தில் இருக்கிறார்கள். இல்லை, மத்திய அரசுடைய எல்லா நிலைப்பாட்டிலையும் பாட்டாளி மக்கள் கட்சியை ஆதரித்ததாக இல்லையே. சில விஷயங்கள் எதிர்க்கிறாங்க, நிறைய விஷயங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, மறுப்பு தெரிவிக்கிறாங்க, பல விஷயங்கள் கொஞ்சம் மாறுபட்டு தானே இருக்கிறாங்க. அது அவங்க ஒரு கூட்டணி கட்சியாக இருந்து கொண்டு சில விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள், அவ்வளவுதானே தவிர அடிப்படை கொள்கைகளில் முரண்பட்டதாக தெரியவில்லை. அரசியலில் வந்து நிரந்தர நண்பனும் இல்லை எதிரில்லைன்னு சொல்லுவாங்க. இந்த கருத்து பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சியில் மாறுபட்டிருக்கா? தேர்தலுக்கு மட்டும்தான் அந்த முழக்கம் பொருந்தும், சமூக மாற்றத்தில் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அந்த முழக்கம் பொருந்தாது. பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி கடந்த காலத்தில் ஒன்றாக இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒற்றுமை இருந்தது, இரண்டு சமூகத்தில் பார்க்கும்போது நல்ல ஒரு நட்பு இருந்தது. இது மீண்டும் வர வேண்டும், வந்தால் எல்லோருக்கும் நலம் என்ற ஒரு நிலை இருந்தால் பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி இணையாதா? இப்போதும் சில இரண்டு சமூகங்களுக்கு இடையிலே ஒரு நல்ல இணக்கம் இருக்கிறது. நாங்கள் பிரிந்து கிடப்பதனால் சமூகம் பிரிந்து கிடக்கும் என்று கருதுவதோ, நாங்கள் இணைவதால் சமூகம் இரண்டும் இணையும் என்று கருதுவதோ உண்மை அல்ல. அரசியல் கட்சிகளாக நாம் இருக்கிறோம். எனவே ஒட்டுமொத்த சமூகத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய அளவுக்கு இது ஆளுமை செலுத்துகிறது என்று சொல்ல முடியாது. விடுதலை சிறுத்தைகளுக்கும் சொல்கிறேன், பாமகவுக்கும் சொல்கிறேன். கட்சிகளை தாண்டி மக்கள் தங்களுக்கிடையிலே ஒரு நல்ல இணக்கமான உறவை பேணி வருகிறார்கள். ஆங்காங்கே முரண்பாடுகள் இருந்தாலும் மோதல்கள் இருந்தாலும் அது பரவலாக தமிழகம் முழுவதும் இருக்கிறது, இந்தியா முழுவதும் இருக்கிறது. அதை தாண்டி ஒரு இணக்கமும் இருக்கத்தான் செய்கிறது. அதற்கு விடுதலை சிறுத்தைகளும் பாமகவும் மட்டுமே பொறுப்பு என்று சொல்ல முடியாது. சரி, விடுதலை சிறுத்தை கட்சி பாமகவுடைய அரசியல் நிலைப்பாடு தெரிவித்தீங்க. டாக்டர் ராமதாஸ் தொல் திருமாவளவன், அப்படி பார்க்கும்போது இணைப்பு இருக்கா? ஒரு குறிய மதிப்பை நான் வழங்க கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். வயதில் மூத்தவர், தமிழக அரசியலில் ஒரு மூத்த தலைவர். அவருடைய கடந்த கால கான்ட்ரிபியூஷன்ஸ் சமூகத்துக்கு அல்லது பொதுமக்களுக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பு, இதை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. மற்றபடி அவர் சனாதன அரசியலுக்கு துணை போவது, சாதி மறுப்பு, திருமணங்களை கூடாது என்று சொல்வது மட்டுமல்ல அதற்காக வன்முறைகளை தூண்டுவது போன்ற நடவடிக்கைகள் நமக்கு உடன்பாடு இல்லை. இப்படி விலகி இருந்து கொண்டு இருவரும் பேசுவதால் அந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குமா? ஒன்றுபட்டால் உங்களுக்குள்ள ஒரு மாற்றங்கள் ஏற்படும். நான் தொடக்கத்திலே சொன்னேன், சமூகத்திற்கு நாங்கள் இரண்டு பேர் மட்டுமே நல்லதுக்கும் கெட்டதுக்கும் பொறுப்பேற்க முடியாது. நாங்கள் இணைந்தால் அவர்கள் இணக்கமாக இருப்பார்கள், நாங்கள் பிரிந்தால் அவர்கள் மோதிக்கொள்வார்கள் என்பது ஒரு கற்பனை. இல்லை, உங்களுடைய பங்களிப்பு இருக்கும் இல்லைங்களா? பெருமளவு பங்களிப்பு இருக்கும். அது ஒரு பரீட்சார்த்த முயற்சி எடுத்தோம், இணைந்து பயணித்தோம். தேர்தல் அரசியலுக்கு செவிமடுத்ததால் அல்லது அதற்கு ஏற்ப சில உத்திகளை வரையறுத்ததால் இந்த இடைவெளியை அவரே ஏற்படுத்தியது தான், நாங்கள் ஏற்படுத்தவில்லை. எங்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய இந்த இடைவெளியை அவரே பாமக ஏற்படுத்தினார். ஒரு மிகப்பெரிய ஒரு மனமாற்றம் ஏற்பட்டிருக்கு டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு. ஆகவே விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கும் எங்களுக்கும் எந்த விரோதமும் இல்லை என்று வெளிப்படையாக தன்னுடைய கருத்தை முன்னோக்கி வந்திருக்கிறாரு. இல்லை, அப்படி அது வந்து ஒரு உள்நோக்கம் கற்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் வந்து ஒரு கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கிறார், அவ்வளவுதான். உங்களுக்கு எதுவும் பகை இல்லையானா பகை இல்லைன்னு சொல்லியிருக்கார். அதை பெருந்தன்மையாக அதை வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு, நான் பெருந்தன்மையாக எடுத்துக்கிறேன், அவ்வளோதான். அதில் வந்து வேறு எதுவும் பெரிய கால்குலேஷன் இருக்கிறதா எனக்கு தெரியல. டாக்டர் ராமதாஸ் இது போன்ற கருத்துக்களை முன்னிலைப்படுத்த பிறகு தொல் திருமாவளவன் உடனடியாக மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார். அந்த சந்திப்பின் மர்மங்கள் என்ன, என்ன விஷயம் என்ற பல கேள்விகள் முன் வருகிறது. அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒரு சந்திப்பு. என்னுடைய தமக்கை அக்கா வான்மதி அவர்கள் காலமாகிவிட்டார். அப்போது தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு எனக்கு அவர் ஆறுதல் சொன்னார். சென்னைக்கு நான் வந்திருந்த நிலையில் நான் சென்னையில் இருப்பதை அறிந்து கொண்டு அவர் எனக்கு இந்த தகவலை தந்தார். நேரிலே துக்கம் விசாரிக்க வேண்டும் என்பது தான், வேறொன்றுமில்லை. ஆகவே சந்தித்தோம். சரி, பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவில் கூட்டணி அமைய வேண்டும் என்று தற்போது திரு துரைமுருகன் அவர்கள் அந்த கருத்தில் உள்ளார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகம் தனிப்பட்ட முறையில் பேசி வருகிறார். இது போன்ற கருத்துக்கள் முன்னோக்கி வருகின்றன, இதை எப்படி பார்க்குறீங்க?
இது அதிகாரபூர்வமான தகவலாக எனக்கு தெரியவில்லை, அப்படி எங்கும் உறுதிப்படுத்தப்படவில்லை. அப்படியே அவர் பேசினாலும் அது திமுகவுக்குள்ள சுதந்திரம், அதில் நான் தலையிட முடியாது. அப்படி பேசினால் அந்த நேரத்தில் நாம் பேசுவோம். திமுகவில் துரைமுருகன் அவர்கள் டாக்டர் ராமதாஸை ஆதரிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டிலும், ஆ ராசா அவர்கள் தொல் திருமாவளவன் அவர்களை ஆதரிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டிலும் இருப்பதாகவும், அங்கே இரு துருவங்களாக இருப்பதாகவும் ஒரு செய்திகள் பரவலாக பேசப்படுகின்றது. இது எந்த அளவுக்கு உண்மையாக தாங்கள் கருதுகிறீர்கள்? திரு துரைமுருகன் அவர்கள் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுகிறார் என்று சொல்லுவதிலே ஒரு அர்த்தம் இருக்கிறது. ராஜா அவர்கள் திருமாவளவனை ஆதரிப்பார் என்று சொல்லுவதில் அர்த்தமில்லை. துரைமுருகனுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் அர்த்தம்னா இது போன்ற அர்த்தத்தை நீங்கள் பார்க்குறீங்க, என்ன அர்த்தம் இருக்குது? இல்லை, அப்படி ராஜா வந்து ஒரு அரசியல் கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டு வெளியே ஒரு இன்னொரு அமைப்பை ஆதரிக்குங்கிற நிலைப்பாட்டை அவர் எடுக்க மாட்டார். கட்சிக்கும் தலைமைக்கும் அவர் வந்து கட்டுப்பட்டு செயல்பட எதிர்பார்க்கிறார்ல, வரவேற்கிறார்ல. விடுதலை சிறுத்தை கட்சி நம்மளோட இருக்கணும், பாட்டாளி மக்கள் கட்சி எப்பவுமே இருக்கக்கூடாது, தன்னுடைய கருத்துக்கள் மூலமாக மறைமுகமாக தலைமை விரும்பினால் அவர் விரும்புவார், தலைமை எடுத்தால் அவர் எடுப்பார். சரி, அரசியல் கூட்டணி வந்து அது ஒரு பக்கம் இருந்தாலும், நாளை 2021 தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவுடன் அங்கம் வகித்தால் விடுதலை சிறுத்தை கட்சி இருக்குமா, இணைந்து பயணிக்குமா? அதான் இது ஒரு யூகமான கேள்வி தானே. யூகமான கேள்வி இல்லை, நடைமுறை நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அப்போ உங்களுடைய நிலைப்பாடு நடக்கும்போது நீங்க கேட்கணும், உங்களுடைய கருத்துக்கள் அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும், கருத்துக்கள் அதற்கான வாய்ப்புகளை மறுக்கவும் செய்யும். நாங்கள் ஏற்கனவே வந்து ஒரு வரையறையை அறிவித்து விட்டோம். அது ஒரு தெளிவான முடிவு, உறுதியான முடிவு, தொலைநோக்குடன் கூடிய முடிவு. அதில் எந்த மாற்றமும் இல்லை என்பதை ஒரு முறைக்கு பல முறை நான் சொல்லிவிட்டேன். சாதியவாத மதவாத அடிப்படைவாதிகளோடு விடுதலை சிறுத்தைகள் எந்த காரணத்தை முன்னிட்டும் தேர்தல் உறவு வைத்துக் கொள்ளாது. அந்த நிலையில் அவங்க மாறிட்டாங்கன்னா, நீங்கள் எந்த குற்றச்சாட்டு விமர்சனங்கள் முன்வைக்கிறீங்களோ அந்த நிலைப்பாட்டிலிருந்து மாற்றம் அடைந்து நம்ம தோழமுடன் போகலான்ற ஒரு நிலைக்கு அவங்க வந்து தேர்தலுக்காக மாற்றம் அடைதல் இல்லை, அடிப்படை கொள்கையிலே மாற்றம் வேண்டும். இல்லை, அடிப்படையில் மாற்றம் வந்துட்டா, அடிப்படையில் என்றைக்கு மாறும்? அது வந்து பாமகவை பற்றி கூட நம்ம வந்து மாற்றிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறதுன்னு கருதலாம். பாஜக எப்படி மாற்றிக்கொள்ளும்? பாமகவும் பாமகவும் இணைத்து தான் சொல்லிட்டு வரேன். பாமகவை மட்டும் நான் தனியாக எங்கேயுமே சொல்லலை. எல்லா இடத்துலையும் நான் சொல்லுகிற போது பாஜகவோடும் பாமகவோடும் நாங்கள் கூட்டணி வைத்துக் கொள்ள மாட்டோம். இரண்டும் வெறுப்பு அரசியலை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன, இரண்டும் சாதியவாதத்தையும் மதவாதத்தையும் அடிப்படையாக கொண்டிருக்கின்றன. எனவே இந்த இரண்டு கட்சிகளோடு நாங்கள் தேர்தல் உறவை வைத்துக் கொள்ள மாட்டோம் என்று தொலைநோக்கு பார்வையோடு தீர்மானகரமாக முடிவெடுத்திருக்கிறோம், தீர்க்கமாக முடிவெடுத்திருக்கிறோம். பாமக பாஜக ரெண்டு பேரையும் ஒரே தளத்தில் வைக்கிறீங்க, இது வந்து ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இல்லையா? அது தேசிய கட்சி, இது மாநில கட்சி என்கிற வேறுபாட்டை தவிர வேறு வேறுபாடு இல்லை. அப்படி பார்த்தா தேமுதிகவும் கூட்டணி இருந்திருக்காங்க, வைகோ அவர்களும் பாஜக கூட கூட்டணி இருந்திருக்காங்க, திமுக அவங்களாம் கூட்டணியா இருந்ததுக்காக வந்து நம்ம சொல்லலை. பாமகவை பாஜகவோடு கூட்டணியில் இருந்த காரணத்தினால் பாமகவை குற்றம் சொல்லவில்லை. பாஜகவின் அடிப்படைவாதம் என்னவோ அந்த அடிப்படைவாதத்தை தன்னுடைய கொள்கையாக கொண்டிருக்கிற கட்சியாக பாமக தன்னை இன்றைக்கு பரிணமித்து கொண்டிருக்கிறது அல்லது காட்டிக்கொண்டு வருகிறது. கடந்த காலத்தில் நீங்கள் வந்துட்டு ஒரு நிலையை எடுத்தீங்க, அந்த நிலையில ஏன் இந்த மாற்றம் வந்திருக்குன்னு உங்கள்கிட்ட கேள்வி கேட்கும்போது, அது காலத்தின் கட்டாயம், ஒரு முடிவு எடுத்ததுனால அதிலே உறுதியாக இருக்கக்கூடாது, காலத்திட்டது போல சில நல்ல விஷயங்களுக்காக மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் சொன்னீங்க. அந்த மாற்றங்கள் விடுதலை சிறுத்தை கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி இணைவதற்கான ஒரு மாற்றம் வராதா, வருவதற்கு வாய்ப்பே இல்லையா? ஏன் திருமாவளவன் இவ்வளோ உறுதியாக இருக்கிறார், இவ்வளோ கோபமாக இருக்காரு பாட்டாளி மக்கள்? இது கோபமே கிடையாது. ஏன் அந்த உறுதித்தன்மை? இப்போ என்ன எங்கள் பாஜகவும் எங்களுக்கு என்ன பெரிய வன்முறை நடந்திருக்கா? இல்லை, நான் பாமக நான் சொல்கிறேன், ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். பாஜகவோடும் நாங்கள் சேர மாட்டோம்னு தான் நான் சொல்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியோடு நாங்கள் சேர மாட்டோம்னு சொல்கிறதுக்கு எந்த முகாந்திரமும் நீங்கள் வந்து வன்முறை அடிப்படையிலையோ அல்லது தகராறுங்கிற அடிப்படையிலையோ சொல்ல முடியாது. கொள்கை தான் ஒரே ஒரு காரணம். பாரதிய ஜனதாவோடு நாங்கள் வந்து எந்த இடத்துலையும் மோதி கொள்ளவில்லை, எந்த இடத்துலையும் எங்களுக்கு இடையில் சண்டை சச்சரவு ஏற்பட்டதில்லை, அது பிரச்சனையே கிடையாது. அவங்களுடைய கொள்கைங்கிறது ஒரு சமூக நீதிக்கு எதிரானதாக இருக்கிறது, சமத்துவத்திற்கு எதிரானதாக இருக்கிறது, அடித்தட்டு மக்களுக்கு எதிரானதாக இருக்குது. அதே அடிப்படையில் தான் பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு தன்னுடைய அணுகுமுறைகளை கையாண்டு வருகிறது. ஆகவே அதுவும் அடிப்படைவாத கட்சி என்ற முடிவுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அது மதவாதத்தை முன்னிறுத்துகிறது, இது சாதிவாதத்தை முன்னிறுத்துகிறது, அது சிறுபான்மை சமூகங்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை விதைக்கிறது, இது தலித் மக்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை விதைக்கிறது, அது வந்து சாதி ஒவ்வொரு சாதிகளையும் தனித்தனியே கூறுபடுத்துகிற வேலைகளில் இறங்குகிறது, இது விடுதலை சிறுத்தைகளை தனிமைப்படுத்துகிற வேலையில் இறங்குகிறது. அவ்வளோதான் வேறுபாடு. இல்லை, அந்த ஒரு காலகட்டம் முடிந்துவிட்டது, இதை இன்னும் தொடரும் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? பாட்டாளி மக்கள் கட்சியில் உங்களுக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள், நிலை மாறியது, அது இன்னும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்க வேண்டும் நினைக்கிறீங்களா? இருக்க வேண்டும் நினைக்கிறோம், அது இருக்கிறதுனால நாங்கள் இருக்கிறோம். அது இல்லைன்னா நினைஞ்சிருவீங்க அவங்க, அது அது இல்லைன்னு அது மாற்றிக்க முடியாது. அவங்களுக்கு ஆன்மாவே அதுதானே, சாதி வெறுப்பு தானே, சாதி அரசியல் தானே, உங்களுக்கு உயிர் நாடியாக இருக்குது. அப்படி தானே அவங்க போலரைஸ் பண்ணுறாங்க வாக்கு வங்கியை.
2021 சட்டமன்ற தேர்தல் ஒரு பக்கம், ஒரு ஆளுமையான தலைவர்கள் தற்போது திமுக அதிமுகவில் இல்லை என்ற ஒரு விமர்சனங்கள். இந்த நிலையில் டாக்டர் ராமதாஸ் அவர்களும் தொல் திருமாவளவன் அவர்களும் இணைந்திருந்தால் அரசியல் ரீதியாக ஒரு பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் அந்த நிலைக்கு அவர்கள் இப்போது இல்லை என்ற ஒரு விமர்சனம் வருது, கருத்து வருது. இது எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை வாய்ந்தது? இதுவும் ஒரு கற்பனை தான். அது வந்து ஏற்கனவே இது வந்து சோதித்தறியப்பட்ட ஒன்று தான். விடுதலை சிறுத்தைகளும் பாட்டாளி மக்கள் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இடம்பெற்று ஒரு சட்டப்பேரவை பொதுத்தேர்தலை சந்தித்திருக்கிறது. அந்த தேர்தலில் அனைவருமே தோற்று போயிருக்கிறோம். திமுகவும் தோற்றது, பாமகவும் தோற்றது, விடுதலை சிறுத்தைகளும் தோற்றது. அது ஒரு சக்ஸஸ் ஃபார்முலான்னு இல்லை. அதனால தான் அவர் வந்து பேக் டு த பெவிலியன்கிற மாதிரி சாதி அரசியலுக்குள்ளே மறுபடியும் போயிட்டார். சொந்த சாதியை மட்டும் அணிதரட்டினா போதும், வேறு எந்த சாதியும் நமக்கு தேவையில்லைங்கிற அரசியலுக்குள்ளே அவர் போய் இறங்கிட்டார். அப்படி கூட சொந்த சாதியை கூட முழுமையாக அவரால் அணிதரட்ட முடியல. அதிகபட்சம் உச்சபட்சம் ஒரு 5.5% வாங்கியிருக்கார். தமிழ்நாட்டுக்குள்ளே வன்னியர்கள் வந்து 20% அவரே சொல்கிறார். 20% வன்னிய சமூகத்திலிருந்து அவர் பெற்ற வாக்குகளின் சதவீதம் வெறும் 5.5% தான், அதிகபட்சம். அதனால் காஸ்ட் போலரைசேஷனுங்கிறது வந்து இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபார்முலா கிடையாது. அது வந்து ஒரு ஒரு பேரம் பேசுறதுக்கு பயன்படும், அவ்வளோதான். கலைஞருடைய அரவணைப்பு திரு மு க ஸ்டாலின் அவரிடம் இல்லை, கலைஞருடைய அந்த அன்பு, அந்த பாசம், அந்த அரவணைப்பு மு க ஸ்டாலின் அவர்கள் இல்லை, அரசியல் ரீதியாக அவர் முழுக்க முழுக்க அரசியல்வாதியாக மாறிவிடுகின்றார் என்ற விமர்சனம் ஒரு பக்கம் இருக்குது. இது கடந்த காலத்திலும் பார்க்கும்போது விடுதலை சிறுத்தை கட்சி கூட்டணிக்கு அழைக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு விமர்சனங்கள் நீங்களும் வைத்துள்ளீர்கள். இப்படி எப்படி பார்க்குறீங்க? இப்போ நான் அந்த மாதிரி கடுமையான விமர்சனங்கள்லாம் வச்சதில்லை. இல்லை, எங்களை கூப்பிடல. அது அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் அப்ரோச்னு ஒன்று இருக்குது, இண்டிவிஜுவல் பிஹேவியர்ன்னு இருக்குது. கலைஞர் மாதிரியே இவர் செயல்படணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. உலகத்தில் தோன்றியிருக்கிற எல்லா மக்களுமே தனித்தனி அடையாளங்களை கொண்டவங்க தான், தனித்தனியான அணுகுமுறைகள் கொண்டவங்க தான். அப்பாவுக்கு பிள்ளையாக இருக்கிறதுனால அப்பா மாதிரியே பிள்ளை இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. இப்போ கலைஞருக்கு வந்து ஒரு அணுகுமுறை, தளபதி ஸ்டாலினுக்கு ஒரு அணுகுமுறை. கூட்டணியை அனுசரித்து போகிறதுல வெற்றிகரமாக 3-4 தேர்தல் நடத்தி காட்டியிருக்கிறாருன்னு சொல்லலாம். இந்த குறுகிய கால அனுபவத்தில் அவர் இருக்கும்போதே 2009, 2011, 2016, 2019 இந்த தேர்தல்கள் எல்லாமே வந்து கலைஞர் இருந்த காலத்திலேயும் கூட பேச்சுவார்த்தை நடத்துவது, தொகுதி பங்கீடு நடத்துவது, கூட்டணியை உறுதிப்படுத்துவது, இந்த வேலைகளை அவர் செஞ்சுருக்கிறாரு, வெற்றிகரமாக செஞ்சுருக்கிறாரு. அந்த அனுசரணை இல்லைன்னா அது வெற்றிகரமாக நிகழ்ந்திருக்காது. திமுகவில் ஏதாவது ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டால் விடுதலை சிறுத்தை கட்சி அதிமுகவிடம் கூட்டணி அமைப்பதற்கு வாய்ப்பு உள்ளதா? இதுவும் ஒரு யூகமான கேள்வி தான். யூகமாக இருந்தால் நடைமுறையில் வந்துட்டு இந்த ரெண்டு இடம் தான் இருக்குது. இப்போதுக்கு இந்த ரெண்டு அந்த யூகங்களுக்கு நம்ம இப்போ பதில் சொல்ல வேண்டியது இல்லை. அது ஏன் இப்படி ஏற்பட்டால் அப்படின்னு நம்ம ஏன் அதை சொல்லிட்டு? அப்போ உறுதியாக இருக்கீங்க திமுகவிட தொடருவோம், அந்த கூட்டணி 2021 நம்ம ஒற்றுமையாக இருப்போம், அந்த கூட்டணி தான் இருப்போன்ற நீங்கள் உறுதியாக இருக்கிறீங்க? அது மட்டும் இல்லை, அந்த கூட்டணியே வலிமை பெறணும்னு நான் எதிர்பார்க்குறேன். திமுக கூட்டணிங்கிறது சனாதன சக்திகளுக்கு ஒரு சவாலான கூட்டணி, கொள்கை அடிப்படையில் பாரதிய ஜனதாவை எதிர்கொள்ளக்கூடிய கூட்டணி. காங்கிரஸுக்கு வந்து அரசியல் ரீதியான பகைமை பாஜகவோடு அப்படின்னு சொன்னாலும் கூட இடதுசாரிகள் அப்படி சொல்ல முடியாது. இடதுசாரிகள் விரும்பினா பாஜகவோட கூட போகலாம், ஆனால் அவங்க வந்து அந்த மாதிரி போகிறதில்ல, எப்போவுமே போகிறதில்ல. மதவாத சக்திகளோட சேர்றதில்லைங்கிறத ஒரு உறுதியான முடிவாக எடுத்துருக்கிறாங்க. ஒரு கொள்கை சார்ந்த நிலைப்பாடுங்கிற அடிப்படையில் பார்க்கும்போது திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் விசிகாவாக இருந்தாலும் சரி, சிபிஐ, சிபிஐஎம், காங்கிரஸ், இஸ்லாமிய அமைப்புகள், இது எல்லாமே வந்து கொள்கை அடிப்படையில் பாஜகவை எதிர்க்கிற கட்சிகள். அதனால் இந்த அணி சிதறாது, இந்த அணியினுடைய ஒற்றுமை மேலும் வலுப்பெறும், கட்டாயமாக இந்த அணி வெற்றி பெறும். பாஜகவில் தமிழக பாஜக தலைவராக எல் முருகன் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். இது விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் எப்படி பார்க்குறீங்க, எப்படி வரவேற்கிறீங்க? இல்லை, ஏற்கனவே வரவேற்று அறிக்கை விட்டிருக்கிறோம், பாராட்டியிருக்கிறோம், வாழ்த்தியிருக்கிறோம். மோடியை பாராட்டுறீங்களா இல்லை பாஜக தலைமை? இந்த நிலைப்பாட்டை பாராட்டுகிறோம். இந்த பாரதிய ஜனதா கட்சி எந்த நோக்கத்தோடு இந்த முடிவு எடுத்திருக்கிறதுங்கிறது தெரியாது, ஆனால் இப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்திருப்பதை வரவேற்கிறோம். எல் முருகன் அவர்கள் பெரியாருடைய சில விஷயங்களை ஏற்று பாராட்டி உள்ளார். பிறந்தநாளுக்கு வாழ்த்துக்கள் தருவது தவறல்ல, நிறைய சீர்திருத்தங்கள் பண்ணியிருக்காருன்றார். இதை எப்படி பார்க்குறீங்க? இதையும் வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். இல்லை, பாஜகவில் இருந்து கொண்டு எல் முருகன் ஒரு பாஜகவிட முதல் முதலாக ஒரு தலைவர் இப்படி பேசுகிறாருன்னா அந்த கருத்து அவரோட தனிப்பட்ட கருத்தாக இருக்குமா, இல்லை பாஜகவில் அவர் மாற்றங்களை கொண்டு வராரா? அவர் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறேன். இந்த மாதிரி பேசி பெரியாரை வந்து வரவேற்று பெரியாருக்கு ஆதரவாக பேசி தலைமை பதவியை இழந்து விட வேண்டாம், கவனமாக எச்சரிக்கையாக ஈவேரா சொல்லக்கூடாது, பெரியார் பேசுங்க என்ற சில விஷயங்களை முன்னிலைப்படுத்துறாரு. அப்படி பல கருத்துக்களை கொண்டு தான், அதுதான் அது வந்து அவர் தனிப்பட்ட கருத்தாக சொன்னாரா, கட்சியின் கருத்தாக சொன்னாரா, உள்ளபடியே கட்சியில் அது பேசப்பட்டு அதன் அடிப்படையில் அவர் வந்து அதை வெளிப்படுத்தியிருக்கிறாரா, எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி பேசுவதன் மூலம் அவருக்கு அந்த பதவிக்கு பாதிப்பு ஏற்பட்டு விடக்கூடாது, கவனமாக இருக்க வேண்டும். பாஜகவை ஆதரிக்கக்கூடியவர்கள்
ஆதரித்து பேசக்கூடியவர்கள் சோசியல் மீடியாவில் அப்படிப்பட்டவர்களை இப்போ எழுமூர்கனை விமர்சிக்கக்கூடிய நிலைக்கு வந்துட்டாங்க. நீங்கள் பெரியார் ஆதரிக்கிறீங்க, அப்போ கருப்பர் கூட்டத்தை ஆதரிக்கிறீங்களா, அப்படி கேள்வியெல்லாம் அவரை நோக்கி முன்னோக்கி. அதுதான் நான் சொன்ன எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லி, சனாதன சக்திகள் எந்த நேரத்தில் வேணாலும் காலை இடருவார்கள். முன்னாள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி அண்ணாமலை பாஜகவில் இணைந்துள்ளார். ரொம்ப படித்தவர், ரொம்ப எங்காக இருக்கிறாரு, நிறைய விஷயங்கள் டெக்னிக்கலாக பேசுகிறாரு. இவரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ தான் அந்த பேர் கேள்விப்பட்டேன், பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அவர் வந்து ஒரு ஐபிஎஸ் ஐஏஎஸ் அவர் ஐபிஎஸ் ஐபிஎஸ் எப்படி பாஜகவில் சேர்ந்தார் அப்படிங்கிறது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஒரு விவரமான படித்தவர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கையை எந்த அளவுக்கு அவர் புரிந்து வைத்திருக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை. அந்த கட்சியிலேயே தன்னை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பது எனக்கு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கிறது. ஒரு அடிமட்ட கிராமத்தில் வந்து பெங்களூரில் இருந்து ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்து பேரும் புகழும் பெற்றவர், இந்த ஒரு வருட குறுகிய காலத்தில் பாஜகவுடைய சேரணும்னு நினைப்பது ஏற்புடையதாக இல்லை. அப்போ அவர் அதிகாரியாக இருக்கும்போது பாஜகவிற்கு துணை போனாரா என்ற பல கேள்விகள் முன்னோக்கி வருது. உங்களுடைய அரசியல் அதிகாரியாக இருக்கிறவங்க வந்து நிச்சயமாக ஆளுங்கட்சி கட்டுப்பாட்டுகளில் தான் இருப்பாங்க. ஆனால் அவர் நான் காங்கிரஸ் கட்சி காலத்தில் தான் அங்கே பதவியில் இருந்தேன்றாரு. ரைட்டு, அவர் காங்கிரஸுக்கு ஆதரவாக இருந்திருக்கலாம் அல்லது பிஜேபிக்கு ஆதரவாக இருந்திருக்கலாம், அது அதிகாரியாக இருந்து அப்படி தான் செயல்பட்டாகணும். அதை நம்ம வந்து இப்போதைக்கு விமர்சிக்க முடியாது. ஆனால் ஒரு விவரம் தெரிந்தவர், நல்ல ஒரு உயர்ந்த அதிகாரத்தில் இருந்தவர், பாரதிய ஜனதாவினுடைய அடிப்படை கொள்கைகளை அறியாமல் இருந்திருப்பாரா? அறிந்துதான் அந்த கட்சியில் அவர் சேர்ந்தார் என்றால் அவரும் அந்த கருத்தில் அல்லது அந்த கொள்கையில் உடன்பாடு உள்ளவர் என்று தன்னை அடையாளப்படுத்தி கொள்ள முன்வந்திருக்கிறாரா என்ற கேள்வி எழுகிறது. எனக்கு உள்ளபடி ஆச்சரியம்தான் அவர் பாஜகவில் தன்னை இணைத்து கொண்டது. புதிய கல்விக் கொள்கை கண்டிப்பாக இருக்கும் என்ற நிலை மத்திய அரசு உறுதியாக இருக்கின்றது. ஆனால் தமிழகத்தில் எதற்கெடுத்தாலும் எதிர்ப்பு போராட்டங்கள் இருக்கின்றது. இந்த எதிர்ப்பு போராட்டங்கள் இதுவரைக்கும் பயன் தந்துள்ளதா, இல்லை இனிமேலாவது பயன் தருமா? பயன் தரும் என்றால்தான் போராட வேண்டும் என்றால் எதற்குமே நம்ம வந்து எதிர்வினை ஆற்ற முடியாது. அரசியல் போராட்டங்களாக, கண்துடைப்பு போராட்டங்களாக, அந்த மாதிரி எந்த போராட்டமும் கண்துடைப்பு போராட்டமாக வெறுமன வீணாகாது. ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு எதிர்வினை உண்டு அல்லது ஒரு தாக்கம் உண்டு. அதனால் இப்போ நாம் வந்து எதிர்ப்பு தெரிவித்த பிறகுதான் இப்போ நீங்கள் இந்த கேள்வியை கேட்குறீங்க. எதிர்ப்பு தெரிவிக்கலைன்னா இந்த கேள்வியே வராது. இது வந்து ஒரு உரையாடலை நோக்கி நகர்கிறது. அது புதிய கல்விக் கொள்கைன்னு கூட அவங்க அரசாங்கம் பேர் வைக்கல, தேசிய கல்விக் கொள்கைன்னு தான் பேர் வச்சுருக்கிறாங்க. ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்குது. நியூ எஜுகேஷன் பாலிசி, நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி, ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கிறது. ஒட்டு மொத்தத்தில் இந்தியா முழுவதும் ஒரே கல்விக் கொள்கையை திணிக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் எப்படி தேசிய விலங்கு, தேசிய மலர், தேசிய கீதம் அப்படின்னு சொல்கிறோமோ அப்படி தேசிய கல்விக் கொள்கை. இப்போ தேசிய கீதம்னா இந்தியா பூரா ஒரே கீதம் தான், தேசிய பூன்னா மலர்னா ஒரே பூ தான், தேசிய விலங்கு அந்த மாதிரி ஒரே விலங்கு. அப்போ தேசிய கல்விக் கொள்கைனா ஒரே கல்விக் கொள்கை. ஒரே கல்விக் கொள்கைங்கிறது பன்மைத்துவத்துக்கு எதிரானது, மக்களுடைய ஜனநாயக பண்புகளை சிதைக்கக்கூடியது. அப்போ அடிப்படையில் அவங்க தேசிய கல்விக் கொள்கைன்னு பேர் வச்சிருக்கிறதே ஒரே கல்விக் கொள்கை அப்படிங்கிறத வந்து உணர்த்துவதற்காகத்தான். இது ரொம்ப ஆபத்தானது. ராஜீவ்காந்தி காலத்தில் ஒரு கல்விக் கொள்கை வரையறுக்கப்பட்டது, அந்த கல்விக் கொள்கைக்கு பெயர் நியூ எஜுகேஷன் பாலிசி. ஆனால் இவர்கள் இந்த கல்விக் கொள்கைக்கு நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி என்று தான் பெயர் சூட்டியிருக்கிறார்கள். பன்மைத்துவம் உள்ள ஒரு தேசத்தில் ஒரே கல்விக் கொள்கை அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தானது, ஒரே கலாச்சாரம் என்பது மிகவும் ஆபத்தானது. சரி, அப்படி சொல்கிறீங்க. காங்கிரஸுடைய ஆட்சி காலத்தில் தான் கல்வியும் சுகாதாரமும் மாநிலப்பட்டியிலிருந்து பொதுப்பட்டியலுக்கு சேர்க்கப்பட்டிருக்கு. அதன் பிறகு அந்த கோரிக்கை தமிழக அரசு இருக்கக்கூடிய கட்சிகள் பெருமளவு அந்த கோரிக்கை வைக்கவில்லை. அது மறுபடியும் மாநிலப்பட்டியலில் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை முன்வை. அந்த இரண்டு மட்டும் இல்லை, இதையெல்லாம் கொண்டு வந்திருந்தால் இன்னைக்கு இத்தனை பிரச்சனைகள் இருந்திருக்காது அல்லவா? ஏன் அதில் கவனம் செலுத்தவில்லை? அதாவது 1976 என்று கருதுகிறேன், இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் நெருக்கடி நிலை பிரகடனம் செய்தபோது இந்த மாதிரியான அதிகாரமுள்ள துறைகளை அவர் மாற்றினார். மாநிலப்பட்டியிலிருந்து பொதுப்பட்டியலில் இணைத்துக் கொண்டார். நெருக்கடி நிலை வந்து தவிர்க்கப்பட்டது அல்லது அதை கைவிட்டு விட்டார், மீண்டும் ஒப்படைக்கலை. அது வந்து மத்திய அரசே செய்திருக்கணும் அல்லது எல்லா மாநில அரசுகளும் சேர்ந்து அதை பற்றி பேசியிருக்கணும். ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு மாநிலத்தையும் தனித்தனியாக டீல் பண்ணுது மத்திய அரசாங்கம். மாநிலங்களுக்கு இடையில் வந்து ஒரு ஐக்கியம் என்பது இல்லை, ஒரு யூனிஃபைடு அப்ரோச்சுங்கிறது கிடையாது மாநிலங்களுக்கு இடையில். இப்போ தமிழ்நாடு வந்து இந்தியை எதிர்க்கிறதுனா மற்ற மாநிலங்கள் கம்முன்னு வேடிக்கை பார்க்குறாங்க. தமிழ்நாட்டில் தேசிய கல்விக் கொள்கை எதிர்க்கப்படுதுன்னா மற்ற மாநிலங்களெல்லாம் அதை பற்றி பேசாமல் வாய்மூடி கிடக்கிறாங்க. அது மாதிரி மாநில உரிமைகள் பறிக்கப்படுது அப்படின்னா அது கூட தமிழ்நாட்டில் தான் அந்த குரல் எழும்புதே தவிர பிற மாநிலங்களில் அது எழுப்பப்படலை. அப்போது மத்திய அரசாங்கமே மத்தியில் யார் இருந்தாலும் இந்த மாநில அரசுகளை வந்து தனித்தனியே டீல் பண்ணுறாங்க.
அது வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு அணுகுமுறை. இப்போ தமிழ்நாட்டு மக்கள் இந்த மாதிரியான போராட்டங்களை ஒரு தனித்துவத்தோடு முன்னெடுக்கிற நிலையில் மாநில அரசுகள், தமிழ்நாடு எப்படி போராடுகிறதோ அப்படி பிற மாநிலங்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். அப்போ தான் வந்து இந்த மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான பிரச்சனை, அதாவது நான் சொல்கிறேங்க இல்லையா, மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான உறவுகளை வந்து ஒரு உரையாடலுக்குள்ள ஒரு டிஸ்கஷனுக்குள்ளே கொண்டு வர முடியும். இப்போது மத்திய அரசு தான் தோன்றித்தனமான முடிவுகளை எடுக்கிறது, மாநில உரிமைகளை பறிக்கிறது, கல்வி தொடர்பான அதிகாரங்களை வந்து பொதுப்பட்டியலில் வைத்துக்கொண்டு தங்களுக்கே உரிய அதிகாரம் என்பதைப் போல எதேச்ச அதிகாரமாக செயல்படுகிறது என்றால் தமிழ்நாடு மட்டும் எதிர்ப்பு தெரிவிச்சா போதாது, இந்தியா முழுவதும் உள்ள எல்லா மாநிலங்களும் எதிர்ப்பு தெரிவிக்கணும் இந்த கோரிக்கை. அது வந்து ஒரு பெரிய பின்னடைவு தான். ஆனால் இந்த நீட் விஷயத்தில் பாருங்கள், தமிழ்நாட்டை தவிர மற்ற இடங்களில் 7 மாநிலங்கள் வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தாங்க. அந்த வழக்கு ஒன்றும் இல்லாமல் போச்சு, அது வேறு விஷயம். எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இப்போ அண்மையில் வந்து ஒரு வாட்ஸ்அப் கிளிப்பிங்ஸ் பார்த்தேன் நான், கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ரிசர்வாயர் இருக்குங்க இல்லையா, அதில் எழுதப்பட்ட இந்தி எழுத்துக்களை போய் அடித்து உடைக்கிறாங்க. ஒரு 70-80 வருஷங்களுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் நடந்தது இன்றைக்கி தான் கர்நாடகாவில் நடந்தது. இந்தி எதிர்ப்புங்கிறது வேறு எந்த மாநிலத்திலையும் நீங்கள் பார்க்க முடியாது, தமிழ்நாட்டில் இருந்துச்சு. அரசியல் கட்சிக்கு வேடிக்கை பார்க்குறாங்க, வேடிக்கை இல்லை. ரயில்வே ஸ்டேஷன்ல போனா அது தமிழ்ல, ஹிந்தியில, ஆங்கிலத்துல, மும்மொழி அங்கே வந்தாச்சு. இதே பழைய திராவிட கட்சிகள் இருந்தா இதெல்லாம் வேடிக்கை பார்த்துருக்க மாட்டாங்க, அதுக்கு தன்னுடைய எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாமே கடந்து போறாங்க. இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல மட்டும் மும்மொழி வேணான்றாங்க, ஆனா எல்லா இடத்துலயும் மும்மொழி வந்தாச்சு. அப்போ திராவிட கட்சியோட கொள்கை சித்தாந்தங்கள் என்ன ஆயிடுச்சு? அது திராவிட கொள்கைன்னு மட்டும் ஏன் சொல்லணும், அவங்களுக்கு மட்டும்தான் உரித்த கொள்கைன்னு சொல்லி எல்லாம் அவங்க தானே அதுக்கு பங்காளியா தன்னை முன்னிலைப்படுத்துறாங்க. அவங்க வந்து இனிஷியேட் பண்ணாங்க, அது முத முதல்ல முன்கை எடுத்தாங்கங்கிற உரிமையை அவங்க கிளைம் பண்ணுறாங்க, அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் எல்லாருக்கும் தான் அது கடமை, உங்களுக்கும் கடமை, எனக்கும் கடமை. ஒரு மொழியை ஏன் இன்னொரு மக்கள் மீது திணிக்கணும்? இந்தியாவில் 20-21 மொழிகள் தேசிய மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற போது இதுக்காக இந்தியை கட்டாயப்படுத்தி எல்லார் மேலேயும் திணிக்கணும் இல்லை? அதுதான் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கலை? இப்போ வந்து ரயில்வே ஸ்டேஷனில், பேங்க்கில், எல்லா இடத்துல வந்தாச்சு. அதுதான் நான் உங்களை போன்ற அரசியல் கட்சி தலைவர்கள் ஏன் அதை அமைதியாக வேடிக்கை பார்க்குறீங்க, ஏன் எதிர்ப்பு? வேடிக்கை பார்க்கல, நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு தான் இருக்கிறோம், அதை பற்றி பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம், அதை பற்றி விவாதம் பழைய வேகம் இல்லையே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது நான் என்ன சொல்கிறேன், இந்தியா முழுவதும் இது உருவாகணுன்றேன், தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் உருவாக்கணும். மாநில கட்சிகளுக்கே இந்த பொறுப்பு இருக்கிறது, பிற மாநில கட்சிகளை ஒருங்கிணைக்க வேண்டிய, ஐக்கியப்படுத்த வேண்டிய பொறுப்பு திமுக போன்ற கட்சிகளுக்கே உள்ளது. சரி, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லக்கூடிய இந்த மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய இந்த கல்வியும் இந்த சுகாதாரமும் இருந்திருந்தால் இன்றைக்கி நீட்டு தேர்வு இருந்திருக்காது, மும்மொழி கொள்கை இருந்திருக்காது, எந்த விஷயமும் இருந்திருக்காது. ஆனால் இத்தனை காலங்கள் வாய்ப்பு இருந்தும் இந்திரா காந்தியோடைய பிரிவு முடிஞ்ச பிறகு, மறுபடியும் மன்மோகன் சிங் பிரிவு வந்த பிறகு, அப்போதும் திமுக கூட்டணி இருந்தது, நீங்களும் கூட்டணி இருந்திருக்கீங்க. அப்போலாம் இந்த பட்டியலை கொண்டு வந்ததுன்னா இன்றைக்கி இந்த போன்ற பிரச்சனைகள் விபரீதங்களும் இல்லாமல் இருந்திருக்குங்களா? ஏன் அது ஒரு சட்ட ரீதியாக தான் அணுகலையே? ஏன் இது வந்து இது வந்து ஒரு பெரிய கேள்வி, பெரிய பிரச்சனையும் கூட. அது இன்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ், ஸ்டேட் சென்டர் ரிலேஷன்ஸ், இது தொடர்பான ஒரு அரசியல் விவாதம். இது மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான உறவுகள் எவ்வாறு அமைய வேண்டும், இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப், இப்போ ஒரு எக்ஸிஸ்டிங் ரிலேஷன்ஷிப் இருக்குது, இதை எவ்வாறு வந்து பராமரிக்க வேண்டும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அது வந்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்படணும், பொதுமக்கள் மத்தியில் விவாதிக்கப்படணும், அது தேசிய அளவில் விவாதிக்கப்படணும். ஆனால் அறிந்தோ அறியாமலோ தேசிய அளவில் தமிழ்நாட்டை தவிர மற்ற மாநிலங்கள் மாநில அரசுகளுக்கான உரிமைகள் தொடர்பான விழிப்புணர்வை பெற்றிருக்கவில்லை. எப்போதாவது பாதிப்பு வந்தால், சில நேரங்களில் மாற்றுக் கட்சிகளாக இருந்தால், எதிர்கட்சிகளாக இருந்தால், சில விமர்சனங்களை வைத்துவிட்டு நகர்ந்து விடுகிறார்கள். இந்த நிலை மாற வேண்டும். அது தொடர்பான விழிப்புணர்வை நாம் இந்திய அளவில் ஏற்படுத்தணும். அதுதான் இப்போ நான் முன்வைக்கக்கூடிய. மாநில பட்டியலுக்கு வரணும்னு சொல்லிட்டு சட்ட ரீதியான வழிமுறைகள் உண்டா கொண்டு வருவதற்கு? சும்மா கேஸ் போடலாம், அது நிற்காது. இது வந்து மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் பேசப்பட வேண்டிய ஒன்று. மத்திய அரசாங்கம் இது தொடர்பான ஒரு கமிட்டியை போட்டு பேசணும். அந்த மாதிரி கமிட்டியை போடுவதற்கு ஒரு அழுத்தத்தை வந்து மாநில அரசுகள் தரணும், தமிழ்நாடு உட்பட. சரி, சசிகலா வருகை ஒரு பக்கம் பேசப்படுது, தினகரன் வந்து இப்போ டெல்லிக்கு போயிட்டு நட்டாவை சந்தித்தார்ன்ற ஒரு கருத்து முன்னிலை வருது, மத்திய அரசு மீண்டும் வந்து ரெண்டு பேரும் சேர்ப்பதுக்கான சமரசம் செய்ய கொண்டிருக்கு, எடப்பாடி அவர்களையும் சசிகலா அவர்களும் ஒரு கருத்து வருது, இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை உங்களுடைய பார்வை? இதெல்லாம் இப்போ வந்து நம்ம வந்து வேவு பார்க்க முடியாது, வேவு பார்க்குற நிலையிலும் நாம் இல்லை. இன்னும் 6-7 மாதங்களில் தேர்தல் நடைபெற இருக்கிறது. எனவே தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் நிகழ வேண்டும், திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற வேண்டும், அது தொடர்பான கவனத்தில் நாங்கள் இருக்கிறோம்.
எனவே அதிமுகவில் என்ன நடக்கிறது, அவர்களுக்கு இடையிலான பிரச்சனை எந்த திசை வழியில் பயணிக்கிறது என்பதை பற்றி. சரி, இப்போ விவசாய சட்டத்திருத்த மசோதாக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டங்கள் இந்தியா முழுக்க நடந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் குற்றச்சாட்டுகள், விமர்சனங்கள் தமிழகத்தின் மீதும் இருக்கின்றது, மற்ற மாநிலத்திலும் இருக்கின்றது. ஆனால் உங்களை போன்ற அரசியல் கட்சிகள் தான் மக்களை தூண்டிவிடுகின்றார்கள், இது ஒரு அரசியல் வேடிக்கையாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற குற்றச்சாட்டு விமர்சனங்கள் ஓங்கி வருகின்றது. அதுவும் தொடர்ச்சியாக, அது வந்து பேஸ்லெஸ். நாம் தூண்டிவிட்டு தான் அவங்க போராட்டம் நடத்துகிறாங்கிற அளவுக்கு விவசாய அமைப்புகள் பலவீனமாக இல்லை. அவசர சட்டங்களாக பிறப்பிக்கப்பட்ட நாளிலிருந்தே விவசாய அமைப்புகள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க தொடங்கிவிட்டன. பல்வேறு மாநிலங்களில் சாலை மறியல் போராட்டங்கள், ரயில் மறியல் போராட்டங்கள் எல்லாம் நடந்திருக்கின்றன. குறிப்பாக பஞ்சாப் போன்ற பகுதிகளில் இது தீவிரமடைந்திருக்கிறது. எனவே அவர்களை வந்து சாதாரணமாக தூண்டிவிட்டு விட முடியாது. யாரை? விவசாயிகளை, விவசாய தொழிலாளர்களை, விவசாய உற்பத்திக்கான நுகர்வோரை அவ்வளோ எளிதாக தூண்டிவிட்டு விட முடியாது. அவர்கள் எல்லாவற்றையும் கூர்ந்து கவனிக்கிறார்கள், தங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகளையும் உணர்கிறார்கள். ஆகவே அவர்கள் அந்த முடிவை எடுக்கிறார்கள். அந்த முடிவு எடுப்பது தவறல்ல. சரி, பாட்டாளி மக்கள் கட்சி அரசுடைய நிலைப்பாட்டை நீங்கள் தெரியப்படுத்திட்டீங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வன்னியர் கூட்டமைப்பு தலைவர் திரு சி என் ராமமூர்த்தி, டாக்டர் ராமதாஸுக்கு எதிரானவர், அவர் வந்து திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார், அன்புமணிக்கு எதிராக பிரச்சாரம் செய்தார், அன்புமணியை தோற்கடிச்சிங்க. இப்போது அந்த நிலையில் நீங்கள் வந்துட்டு வன்னியர் கூட்டமைப்பு மற்ற அமைப்புகளை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கீங்க? எதில்? இல்லை, அரசியல் கூட்டணியிலையோ மற்ற விஷயங்களையோ பிரச்சாரத்திலையோ அதில் ஏற்றுக்கிறீங்க. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி அரசியல் ரீதியாக தான் நீங்கள் வந்து விலகி நிற்கிறீங்க. சமூக அமைப்புகளை நம்ம பகிர்ந்து கொள்ள வேண்டிய தேவையில்லை. அவங்க ஒரு சமூகத்துக்காகத்தான் இயக்கம் வச்சுருக்கிறாங்க. வன்னியர் சங்கம்னா வன்னியர் சமூகத்தினுடைய நலன்களுக்காகத்தான். அப்படிப்பட்ட அமைப்புகளை, முதலியார் சமூகம்னா அவங்க முதலியார் சமூகத்தினுடைய கோரிக்கைகளுக்காக தான் அந்த சங்கத்தையே அவங்க வந்து உருவாக்குறாங்க. இப்போ அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து ஒரு அரசியல் இயக்கத்திட்ட எதிர்பார்க்கக்கூடிய அனைத்தையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. பிற சமூகங்களை வந்து அவங்க நல்லிணக்கமாக அரவணைச்சு போகணும் அப்படின்னா நம்ம வந்து அவங்களுக்கு வந்து அறிவுரை சொல்ல முடியாது. அவங்க நோக்கமே அவங்க சார்ந்த சமூகத்திற்கான நலன்கள், அவ்வளோதான். பாமகங்கிறது ஒரு அரசியல் கட்சின்னு தன்னை பிரகடனப்படுத்தி கொண்டு அனைவருக்குமான ஒரு அரசியல் இயக்கம் என்று அறிவித்து கொண்டு செயல்படுகிற போது மறுபடியும் சாதி சங்க நடவடிக்கைகளுக்குள்ளே போய் அவங்க மூழ்கிவிடக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்குறோம். அதுதான் நம்ம வந்து விமர்சிக்கிறோம். சரி, கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியில் தங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு, வரக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை பற்றி பல்வேறு விமர்சனங்களுக்கு மிகவும் அழகாக அருமையாக விளக்கம் அளித்தீர்கள். மிக்க நன்றி. நன்றி நேர்களே, மீண்டும் அடுத்த முரசு மன்றம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.